ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக். இன்றைக்கி வந்து என்னுடைய ஒரு ஈவினிங் ரொட்டீன் ப்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் இடியப்ப பிரியாணி ரெசிபி, கூடவே வந்து நிறைய பேர் சாக்ஷிக்கு நான் எங்கே ட்ரெஸ் வாங்குவேன் ஆன்லைன்லன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து நான் எங்கே வாங்குவேன், என்னெல்லாம் வாங்கினேன்றதும் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு 3/4 கிலோ அளவுக்கு போனோட சிக்கன் எடுத்திருந்தேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்காக சேர்த்துருந்தேன், மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கூடவே வந்து புளிப்புக்காக கொஞ்சம் விநாகிரி சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் இதில் எலுமிச்சை பழசாறு கூட சேர்க்கலாம். ஒரு முட்டையிட வெள்ளைக்கரு சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ வந்து மசாலா எல்லாமே சிக்கனை விட்டு பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. லாஸ்ட்டில் இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளணும். அதுக்கு முதல்ல வந்து நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கொள்கிறேன். கார்ன்ஃப்ளோர் கொஞ்சமாக சேர்க்கும்போது சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வரும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது 1 மணித்தியால் ஊற வைக்கணும். இப்போ இடியப்ப பிரியாணி செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன், கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்காக முந்திரி பருப்பும் கூடவே ப்ளம்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். எண்ணெயில் ப்ளம்ஸ் போட்டதுமே கொஞ்சம் நேரத்திலேயே இந்த மாதிரி போல்ஸ் மாதிரி வரும். உடனே வந்து எடுத்துருங்க, இல்லாட்டி வந்து கொஞ்சம் கரிஞ்சு போகிற மாதிரி டார்க் கலரில் வந்துடும். இப்போ அதே எண்ணெயில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறேன். 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 3 ஏலக்காய், பே லீஃப் 2 சேர்த்துருக்கிறேன், அன்னாசிப்பு 1 சேர்த்துருக்கிறேன், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ரம்ப இலை இதெல்லாமே சேர்த்து வதக்கி கொள்ளுங்க. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் வதக்கி கொள்ளலாம். 1 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்ளுவோம். 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருந்தேன். இதில் பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. இடியப்ப பிரியாணியில் எப்போவுமே வந்து கேரட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கிரேவி பண்ணும்பொழுதே அதோட சேர்த்தும் பண்ணலாம். நான் வந்து கேரட்டை தனியாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாக 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது நல்லா சாஃப்டாகி மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுக்கலாம். கேரட் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம். கேரட் வந்து நிறைய நேரம் வதங்க வேண்டியது இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நான் இதை எடுத்து வைக்கிறேன். இப்போ அதே எண்ணெயில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக வெங்காயமும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கொள்கிறேன். எனக்கு வந்து புதினா சேர்க்கறது அவ்வளவு விருப்பம் இல்லை, அதனால நான் ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கொஞ்சமாக மீன்ட் லீஃப் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதில் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கிறேன். இதில் நான் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதெல்லாமே சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் சிக்கன் ஸ்டாக் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். இது சேர்த்தா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம். இப்போ இதில் சிக்கன் பீசஸ் 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள்.
சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தயிர் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். எனக்கு இடியப்பம் பிரியாணி லைட்டாக ஒரு மைல்டான டேஸ்ட்டில் இருந்தால் பிடிக்கும். சிலருக்கு வந்து கொஞ்சம் மசாலா அதிகமாக இருந்தால் பிடிக்கும். அப்படியானவங்க கொஞ்சம் மசாலாவை எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வெங்காயமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் டீப் ஃப்ரை பண்ணியாச்சு, அதையும் எடுத்து வச்சிடலாம். லாஸ்டில் கார்னிஷிங் பண்ணும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக கருவேப்பிலை கொஞ்சமாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அதே எண்ணெயில் நாங்கள் ஊற வச்சுருந்த சிக்கனையும் ஃப்ரை பண்ண போட்டுடலாம். சிக்கனை ஒரே தடவையில் நிறைய போட்டிங்களா இருந்தால் மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டி வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ மசாலா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக பிரியாணி மசாலா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துருந்தேன். இது வந்து இந்தளவு கிரேவியாக இருந்தால் போதும், நிறைய தண்ணியாக இருந்தாலும் இடியப்ப பிரியாணி வந்து குழஞ்சி வந்துடும். இப்போ இடியப்பத்தை நல்லா உதிர்த்தி எடுத்துக்கொள்கிறேன். இடியப்பத்தை உதிர்த்துறதுக்கு முதல்ல நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதுக்கப்புறம் உதிர்த்துனீங்களா இருந்தால் ஈஸியாக இருக்கும். நான் நல்ல பெரிய பெரிய இடியப்பம்ன்றதால ஒரு 20 இடியப்பம் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நீங்கள் நல்லா வந்து உதிர்த்தி விட வேணுமென்றது இல்லை, லைட்டாக வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டாலே போதும். இப்போ இந்த கிரேவியிலிருந்து பாதியை மட்டும் இன்னும் ஒரு பவுலுக்கு மாற்றி வைக்கிறேன். இது லேயரிங் பண்ணுறதுக்காக பாதி வந்து இந்த பேன்லேயே இருக்குது. இதுக்கு மேலே நாங்கள் உதிர்த்தி வச்சுருக்கிற அந்த இடியப்பத்தை சேர்த்து கொள்ளலாம். இடியப்பத்தை ஒரு லேயருக்கு போட்டதுக்கப்புறம் நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்திங்களா இருந்தால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் கார்னிஷிங்குக்காக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, ப்ளம்ஸ் இதெல்லாமே சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அந்த கிரேவியில் கொஞ்சம் வந்து மேலே சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் முதல்ல பண்ண மாதிரியே இன்னும் ஒரு 2 லேயருக்கு அதே மாதிரி பண்ணி எடுத்துடலாம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி கிரேவி கொஞ்சம் தண்ணியாக செய்துட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு இடியப்பம் குழஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து செய்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக லேயரிங் எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலேயும் வந்து கொஞ்சம் கிரேவி சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கப்புறம் நல்ல டைட்டான ஒரு லிட் வச்சு மூடினதுக்கப்புறம் மேலே ஒரு பாரம் வச்சிங்களா இருந்தால் அந்த ஸ்டீம் வெளியில் போகாமல் இருக்கும். இடியப்ப பிரியாணின்றதால ஈஸியாக அடிப்பிடிச்சிடும், அதனால் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நாங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டு சிக்கனுமே வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகி வந்தாச்சு, அதையும் நான் வெறையா எடுத்து வைக்கிறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இடியப்பம் எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் திரும்ப லோ ஃப்ளேமில் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்களா இருந்தால் நல்ல உதிரி உதிரியான டேஸ்டான இடியப்ப பிரியாணி ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டியில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நீங்கள் இடியப்பம் மிஞ்சுற டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட அந்த சிக்கன் ஃப்ரைமே வந்து இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஒரு சிலர் வந்து சாக்ஷிக்கு நான் ஆன்லைனில் ட்ரெஸ் எங்கே எடுப்பேனு கேட்டிருந்தீங்க. நான் வந்து மேக்ஸ், ஷெயின் இதில் எல்லாமே எடுப்பேன். மேக்ஸை விட ஷெயினில் நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லாவே வந்து இருக்கும். நான் வந்து சாக்ஷிக்கு வின்டர் சம்மர் ரெண்டுக்குமே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன், என்னெல்லாம் வாங்கினேன்னு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் நிறைய அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாமல் இருக்கும். ஏஜ் வந்து நீங்கள் உங்களோட குழந்தைக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் அதில் மெஷர்மெண்ட் பார்த்து சரியாக வாங்கலாம். சிலருக்கு ஆன்லைனில் வாங்கும்போது அளவு சரியாக இருக்குமான்ற ஒரு டவுட் இருக்கும், அதனால் வந்து நீங்கள் அழகாக வந்து மெஷர் பண்ணி வாங்கும்போது அந்த சைஸ் வந்து மிஸ் ஆகாது. அப்படியே மிஸ் ஆகினாலும் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணி வாங்கி கொள்ளலாம்.
இது ஒரு வின்டர் ட்ரெஸ் தான். இதில் மெட்டீரியல் பார்த்தீங்களா இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் குளிருக்கு போடுறதுக்கு. ஸ்வெட்டரை விட இது வந்து கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியலில் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டிசைன்ஸுமே வந்து இங்கே நல்ல யூனிக்கான கலெக்ஷன்ஸில் இருக்கும். அதோட வந்து இது சம்மருக்கான ஒரு ட்ரெஸ். இது வந்து வேர்வை டைமில் போடுறதுக்கு ரொம்பவே காத்தோட்டமாக நல்லாயிருக்கும். இவங்களோட மெட்டீரியல் எல்லாமே வந்து ரொம்பவே சாஃப்டான குழந்தைகளுக்கு ஏற்ற மெட்டீரியலில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் குத்துறது அரிக்கிறது இந்த தொல்லை எதுவுமே வந்து இருக்காது. இந்த மாதிரி செட்ஸுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது ஷோர்ட்ஸோட ஒரு பிளவுஸ் வர மாதிரியான ஒரு செட். இதுவுமே வந்து சம்மருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் காட்டுற எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து 15 dirhamsலிருந்து 20 dirhams வரைக்கும் தான் நான் எடுத்திருந்தேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்களா இருந்தால் ட்ரெஸ்ஸுக்கு ரொம்பவே வேர்த்தான ஒரு ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு மேக்ஸில் எல்லாமே வந்து கிடைக்கிறது குறைவு. எனக்கு சாக்ஷிக்கு ஃப்ளோரல் டிசைன்ஸ் வச்சு க்ளோத்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு சம்மருக்கான ட்ரெஸ் தான். பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எது எடுக்கிறேன்னே ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து 10 to 15 dirhamsலேயே வந்து நீங்கள் அழகான ஃப்ராக்ஸ் எல்லாமே வாங்கலாம். இது வந்து வின்டருக்கு போடுற மாதிரி ஒரு ஸ்வெட்டர் டைப்பில் உள்ள ஒரு ஃப்ராக் தான். இதுவுமே வந்து ரொம்பவே ஸ்டைலாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி வின்டர் க்ளோத்ஸ் எல்லாமே நீங்கள் வேறு இடங்களில் வாங்கும்போது இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இங்கே நீங்கள் குறைஞ்ச விலையில் எடுக்கலாம், அதோட குவாலிட்டியாகவும் எடுக்கலாம். இதுவும் ஒரு வின்டர் டைப்பில் உள்ள ஃப்ராக் தான். இதுவும் கொஞ்சம் யூனிக்கான டிசைன்னு சொல்லலாம். கழுத்தில் வந்து நீங்கள் இப்படி போ கட்டுற மாதிரி வரும், அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கூடவே ஒரு பெல்ட்டும் கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே ஸ்டைலிஷாக இருந்துச்சு. இந்த பெல்ட் வந்து டெனிம் வேறு ஸ்கர்ட் இது கூடவும் வந்து நீங்கள் பேர் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வின்டர்ன்றதால நான் அதிகமாக வின்டர் டைப்பில் தான் வந்து எடுத்திருந்தேன். இதுவும் வின்டர் டைப்பில் உள்ள ஒரு ஃப்ராக் தான். டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்களும் உங்களோட பேபியும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா இருந்தால் அதுவுமே வந்து அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி நீங்கள் வாங்கலாம். இது வந்து சம்மரில் போடுறதுக்காக நான் ஒரு ஸ்கர்ட் பிளவுஸ் வாங்கியிருந்தேன். இது அப்படியே செட்டாகவே தான் வந்திருந்தது. ரெண்டுமே வந்து நான் 20 dirhamsக்கு எடுத்திருந்தேன். இந்த பிளவுஸில் வந்து அழகான பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நெட்டில் வந்து ஸ்லீவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஸ்கர்ட் வந்து ஃப்ளோரல் டிசைனில் ரொம்பவே நல்லா இருந்தது. பேபி பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு அழகான காம்பினேஷனாக இருந்தது. என்னோடய ஃபேவரிட் வந்து இது. இந்த மாதிரி நிறைய டிசைனில் ஸ்கர்ட் பிளவுஸ் வந்து அங்கே இருக்குது, நீங்கள் பார்த்து எடுக்கலாம். நிறைய டைப்பில் வந்து ஸ்கர்ட்ஸ் பிளவுஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து சீப்பரான ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் எடுத்துடலாம். இதுவும் வந்து ஒரு ஸ்கர்ட் பிளவுஸ் செட் தான். ரெட் கலரில் ப்ளீட்டட் ஸ்கர்ட்ஸோட கூட ஒயிட் கலர் பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து ஸ்கர்ட்ஸ் தனியாக கூட வாங்கலாம், தனியாக வாங்கி நீங்கள் பிளவுஸும் தனியாக வாங்கி பேர் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இது செட்டாக தான் எடுத்திருந்தேன். இது ரெண்டுமே வந்து நான் 20 dirhamsக்கு தான் எடுத்திருந்தேன். அடுத்தது வந்து சம்மர் டைமில் போடுறதுக்காக இந்த மாதிரி ஸ்கினிஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து பண்டில் ஆஃபர்ஸில் நீங்கள் எடுக்கும்போது நல்ல சீப்பராக நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது ரெண்டுமே வந்து பண்டில் ஆஃபரில் தான் வந்திருந்தது. 10 dirhamsக்கு ரெண்டுமே வாங்கியிருந்தேன். இப்போ காட்டுற இந்த ஃபுல் செட்டுமே நான் 22 dirhamsக்கு தான் எடுத்திருந்தேன். இதில் வந்து ஒரு க்ரோப் டாப், ஸ்கினி, அப்புறம் இந்த பேண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. இது பார்க்குறதுக்கு அப்படியே டெனிம் மாதிரி இருக்கும், ஆனால் டெனிம் மெட்டீரியலில் இருக்காது. நாங்கள் லெகிங் போடுற அதே மெட்டீரியலில் டெனிம் பிரிண்டில் கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. குழந்தைகளுக்கும் வந்து வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு டெனிம் போடுறதுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி வேர் பண்ணி விடலாம். இதுக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் ஸ்கினியும் ஹூடி வச்ச மாதிரி ஒரு க்ரோப் டாப்பும் கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 22 dirhamsக்கு ரொம்பவே வேர்த்தாக இருந்ததுன்னு சொல்லலாம். இதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ்லேயும் வச்சுருந்தாங்க. நான் இந்த மாதிரி கலர் தான் சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். அடுத்தது இந்த ஸ்கர்ட் செட்டுமே வந்து நான் 22 dirhamsக்கு தான் எடுத்திருந்தேன். இதில் வந்து பார்த்திங்களா இருந்தால் வின்டருக்கு போடுற மாதிரி அந்த மெட்டீரியலில் ஸ்கர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷர்ட் டைப்பில் ஒரு பிளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து இந்த கவுன் நான் 15 dirhamsக்கு எடுத்திருந்தேன். இது வந்து சம்மர் டைமில் நீங்கள் போடலாம், பார்ட்டிஸுக்குமே வந்து இது வேர் பண்ணலாம். ரொம்பவே ஷைனிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. இதில் மெட்டீரியல் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கீழே லைனிங் எல்லாமே கொடுத்து ரொம்பவே அழகாக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. சம்மர் டைமில் இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் வந்து நல்லாவே வந்து சூட் ஆகும், வேர்க்காமலும் இருக்கும். அடுத்து இந்த டிஷர்ட் ரெண்டு பண்டில் ஆஃபரில் எடுத்திருந்தேன். இது ரெண்டுமே 15 dirham. ரெண்டு டிஷர்ட்டுமே ஒரே மெட்டீரியல் தான், ஆனால் கலர் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதோட ஸ்லீவ்ஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து வின்டருக்கு நல்லாவே சூட் ஆகும்.
அடுத்தது வந்து ஸ்கர்ட் பிளவுஸ் செட் தான். இது வந்து நான் 20 dirhamsக்கு எடுத்திருந்தேன். இந்த ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்களா இருந்தால் அம்பிரல்லா கட் பண்ணியிருந்தாங்க, நல்ல ஃபேட்டாகவே வந்து இருந்தது. அதுக்கு பிளாக் கலரில் ஒரு டிஷர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இது போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து 10 dirhamsக்கு ஒரு பிளவுஸ் எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து நீங்கள் சம்மருக்கு டெனிமோட இல்லாட்டி ஸ்கர்ட்டோட பேர் பண்ணி போடலாம். இதுவுமே வந்து டெனிம் டைப்பில் உள்ள லெகிங்ஸ் தான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே டெனிம் மாதிரியே தான் தெரியுது, ஆனால் இது வந்து லெகிங் மெட்டீரியலில் உள்ளது. இதுவும் வந்து நான் 10 dirhamsக்கு தான் எடுத்திருந்தேன். இதுலேயுமே வந்து நிறைய கலர்ஸில் நிறைய டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுவும் வந்து சம்மருக்கான ஒரு ஃப்ராக் தான். இந்த மெட்டீரியலும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியலில் லைனிங் எல்லாமே கொடுத்து பண்ணியிருந்தாங்க. டெனிம் பிரிண்ட் பண்ணி லெகிங்ஸ் வர மாதிரி இப்போ ஸ்கர்ட்ஸுமே வந்து வருது. ஸோ நான் அதே டைப்பில் வந்து ஒரு ஸ்கர்ட்டும் வாங்கியிருந்தேன். இதுலேயுமே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. அடுத்து ஜம்ப் சூட்டுமே வந்து அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நான் வந்து சம்மருக்கு போடக்கூடிய மாதிரி இந்த ஜம்ப் சூட் எடுத்திருந்தேன். இது வந்து 15 dirhams. அப்புறம் இந்த மாதிரி பண்டில் ஆஃபர்ஸும் வந்து நிறைய இருக்கும். பண்டில் ஆஃபர்ஸில் ஒரு 3-4 டிஷர்ட் வந்து நீங்கள் நல்ல குறைஞ்ச ப்ரைஸுக்கு வந்து எடுக்கலாம். இந்த 3 ஹூடியுமே வந்து நான் 25 dirhamsக்கு எடுத்திருந்தேன். மூணுமே ஒரே டிசைன் தான், கலர் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அடுத்தது வந்து ஹூடட் ஜாக்கெட், அது கூடவே வந்து பேண்ட். இது ரெண்டுமே 22 dirhamsக்கு எடுத்திருந்தேன். 22 dirhamsக்கு வந்து ரொம்பவே நல்ல வேர்த் எண்டு தான் சொல்லணும். நல்ல ஒரு மெட்டீரியலில் வந்து பண்ணியிருந்தாங்க. சாக்ஷிக்கு வந்து ஹேண்ட்பேக்ஸ் பிடிக்கும்ன்றதால இது வந்து 7 dirhamsக்கு ஒரு ஹேண்ட்பேக்கும் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் வந்து ஷெயினில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு லிங்க் வேணுமென்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.